அடுத்து நமக்கு வந்து ஏழாவது செட்டில் அதாவது 3.19 ஏழாவது சம்மு பார்க்க போகிறோம். பயிற்சி 3.19 ஏழாவது சம்மு. இதில் பார்த்தீங்கன்னா ஏ பி சின்னு 3 அணிகள் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றை நிரூபிக்கவும். இப்போ ஏ அணி அதாவது ஃபஸ்ட்டு சம்மு வந்து ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி. ஆக்சுவலாக இதுவும் பெருக்கல் தான் பண்ண போகிறோம், இங்கேயும் பெருக்கல் தான் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கனால இது ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே ஏபி ப்ராக்கெட் போட்டிருக்கனால இந்த செட்டு ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து செகண்ட் செட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ அணியோட பி அணியை கழிச்சிருங்க, வர்ற விடையோட சி அணியை பெருக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம், ஏ மைனஸ் பியை ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிடுங்க, அதோட சியை மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ஏசிஐயை தனியாக பெருக்கிருங்க, பிசிஐயும் பெருக்கிருங்க. பெருக்கினதுக்கப்புறம் ஏசியில் இருந்து பிசியை கழிக்க போகிறோம். தேர்டு செட்டு ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். இந்த டிரான்ஸ்போஸ்னு கொடுத்தா ஏற்கனவே நம்ம நிறை நிரல் மாற்றணின்னு படிச்சுருக்கோம். இப்போ 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டு எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செட்டு, அதுக்காக இதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நான் இதை அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் ஏ அணி பி அணி சி அணி உங்கள் புக்கில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏபிசி என்னன்னு குறிச்சிக்குங்க. ஒவ்வொன்றா இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிசியை வந்து இப்போ பெருக்க போகிறோம். இப்போ பிசியை பெருக்கிறப்ப பி அணியை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க, சி அணியை அடுத்து எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஏற்கனவே இந்த மாதிரி அணி பெருக்கல்ல என்ன சொல்லியிருக்கேன், மொதல் இருக்கக்கூடிய நிறை இங்கே பி அணியில் இருக்கக்கூடிய நிறையை எழுதிக்கிட்டோம். அடுத்து சி அணியில் இருக்கக்கூடிய நிரல் வழக்கம் போல் இதே மாதிரியே 4, 2, 8 ஜீரோவையும் ஒன்றையும் பெருக்குனா 0, 0, 0 × 2, 0 1, 2, 5, 5 1 × 0, 0 5, 2, 10 இதை கூட்டி போட்டுக்கிறோம். 8, 0, 7, 10 இதை வந்து இங்கே எழுதிடுங்க. அடுத்து ஏ அணியோட அதை மறுபடியும் பெருக்கணுங்களா. நமக்கு ஏ அணி என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 1, 2, 1, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏ அணியோட பிசியை பெருக்கணும். அப்போ பிசியை அடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கிங்க, இல்லாட்டி உங்களுக்கு எது ஃபஸ்ட் எழுதுகிறோன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆனால் ஏ அணியை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம், பிசியை நெக்ஸ்ட் எழுதிக்கிறோம். இப்போ ஏ அணியில் பார்க்குறப்ப நமக்கு வந்து 1, 2, 1, 3 இருக்குது. அப்போ 1, 2 ஃபஸ்ட்டு நிறை, அடுத்த நிறை இப்படி போட்டுக்கிறோம். அடுத்து 8, 7 ஃபஸ்ட்டு போட்டுக்கிறீங்க. அடுத்து 0, 10 அதே மாதிரியே இங்கே பெருக்கிறீங்க. 1, 8, 8 2, 7, 14 0, 2, 10, 20 1, 8, 8 3, 7, 21 0, 3, 10, 30 இப்போ இதெல்லாமே கூட்டிட்டிங்கன்னா 22, 20, 29, 13 வரும். இதை 1 வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி இன்ட்டு சி, ஏபியை பெருக்கிறோம். அதே மாதிரியே ஏ அணியை ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க, பி அணியை அடுத்து போட்டுக்கிறோம். பெருக்கிறப்ப ஏ அணி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அணியோட நிறை அடுத்து வந்து 4, 1, 0, 5 இங்கே போட்டுக்கிறோம். அப்போ 1, 4, 2, 1, 2 1 × 0, 2 × 5, 10 1, 4, 3, 3 இதையும் பெருக்கினா இங்கே 0 + 3, 5, 15 இதுக்குள்ளே இதையெல்லாம் எல்லாமே ப்ளஸில் இருக்கனால கூட்டி போட்டுக்குங்க. 6, 10, 7, 15 கிடச்சிருக்கு. அடுத்து ஏபி இன்ட்டு சி, அப்போ ஏபி இங்கே பெருக்கி வந்த விட இதுங்களை சி வந்து 2, 0, 1, 2 அப்போ ஏபி வந்து இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதாவது இது ஏபியோட ப்ளேஸ், நம்ம சொன்ன மாதிரி இது சியோட ப்ளேஸ். அப்போ 6, 10, 7, 15 அப்போ 2, 1, 0, 2 இந்த மாதிரி நிரலாக பிரித்து போட்டுக்குங்க. 6, 2, 12 1, 10, 10 6 × 0, 0 5, 2, 20 2, 7, 14 15, 15 7 × 0, 0 5, 2, 30 அப்போ 22, 20 29, 30 கிடச்சிருக்கு. நமக்கு 1வது வீடு அப்படியே பாருங்கள், இதுவும் ஒன்றான 22, 20, 29, 30 அப்போ 1, 2 ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி நிரூபிக்கப்பட்டது. இந்த செட்டில் ரெண்டாவது சம் பார்க்குறப்ப ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு செட்டு இந்த பக்கம் இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இதை தான் ஃபஸ்ட்டு போடணும். போடுறப்ப இதில் ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குன்னா ஏ மைனஸ் பி இருக்குது. அப்போ இங்கே ஏ அணி எழுதியிருக்கோம், மைனஸ் பி அணி
அப்போ ஒன்று மைனஸ் நாலு, ரெண்டு மைனஸ் ஜீரோ, ஒன்று மைனஸ் ஒன்று, த்ரீ மைனஸ் ஃபைவ். இப்போ இதில் பார்க்குறப்ப நாலில் ஒன்றை கழிச்சிட்டு மூணுன்னு போட்டிருங்க பெரியனோட குறி. ரெண்டு மைனஸ் ஜீரோனா ரெண்டு, ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ, மூணு மைனஸ் அஞ்சுனா மைனஸ் ரெண்டு. அடுத்தது ஏ மைனஸ் பி இன்ட்டு சி, இந்த விடையோட சி அணியை பெருக்கிறோம். சி தான் டூ ஜீரோ ஒன் டூ. அப்போ வந்து ஏ மைனஸ் பிக்கு வந்து பெருக்கிறப்ப இது வந்து நிறை எந்த பக்கம் வச்சுக்கோங்க, நிரல் எந்த பக்கம் வச்சுக்கோங்க, நம்ம சொன்ன ஈஸி மாடலில் இப்படி பெருக்கிறோம் சரிங்களா. மூ ரெண்டு இங்கே மைனஸ் ஆறுன்னு வரும், ரெண்டு ஒன்று ரெண்டு ஜீரோ, ரெண்டு ரெண்டு நாலு, ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ, மைனஸ் ரெண்டு ஜீரோ, ரெண்டு ரெண்டு மைனஸ் நாலு. இதில் பெரிய எண்ணோட குறியை போட்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் ரெண்டுனா நாலுன்னு கிடைக்கும். நாலு மைனஸ் ரெண்டு, இங்கே வந்து மைனஸ் நான்கு. அதை தான் இங்கே எழுதி ஒன்றுன்னு போட்டாச்சு. அடுத்த செட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏசி. இந்த ஏசியை அடுத்து பெருக்க போகிறோம். ஏசினா ஏவோட அணி, சியோட அணி. ஏ முன்னாடி இருக்கனால ஏ அணி எந்த பக்கம் வச்சுக்கிறோம், சி அணியை வந்து இங்கே வச்சுக்கோங்க. அப்போ ஓ ரெண்டு ரெண்டு, ரெண்டு ஒன்று ரெண்டு. அதே மாதிரி ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ரெண்டு ரெண்டு நாலு, ஓ ரெண்டு ரெண்டு, மூணு ஒன்று மூணு, ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ, மூணு ரெண்டு ஆறு. இப்போ அதை அப்படியே கூட்டிக்கிறோம். டூ ப்ளஸ் டூ ஃபோர், இங்கேயும் ஃபோர், டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ், இங்கே சிக்ஸு. அதை தான் இங்கே ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு எழுதியிருக்கோம். அடுத்து பிசி அணி, இதே மாதிரியே பிசி அணிக்கு பி அணியும் சி அணியும் பக்கத்தில் எழுதிக்கிங்க. இது பி அணி சி அணி பெருக்க போகிறோம். அப்போ பி அணியை வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே இதில் இருக்கக்கூடிய நிறை நாலு ஜீரோ அதை எழுதிக்கிறோம். அடுத்த செட்டு ஒன்று ஐந்து எழுதிக்கிறோம். அடுத்தது இது வந்து நிரல், நிரலை வந்து இங்கே பிரித்து போட்டுக்குங்க. இது ஃபஸ்ட்டு நிரல், இது செகண்ட் நிரல். இதே மாதிரியே இங்கே பெருக்கிறப்ப நாலு ரெண்டு எட்டு, ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ. அதே மாதிரி நாலு இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ, ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு, அஞ்சு ஒன்று அஞ்சு, ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஐ ரெண்டு பத்து. அப்போ எயிட் ஜீரோ செவன் டென். இது வந்து பிசி. இப்போ ஏசி மைனஸ் பிசி தானே நமக்கு வந்து இது ரைட் ஹேண்ட் சைட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஏசி வேல்யூ வந்து ஏசி மைனஸ் பிசின்னு எழுதிட்டு இதுதான் நமக்கு உண்டான ஏசி மதிப்பு மைனஸ் பிசி மதிப்பு. இங்கே நம்ம வந்து கழித்து போடுறோம். ஃபோர் மைனஸ் எயிட், ஃபோர் மைனஸ் ஜீரோ, ஃபைவ் மைனஸ் செவன், சிக்ஸ் மைனஸ் டென். கழித்து போடுறப்ப பெரியனோட குறியை போட்டு எட்டில் நாலை கழிச்சிட்டிங்கன்னா நாலு, ஃபோர் நாலு, மைனஸ் டூ, மைனஸ் ஃபோர். ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து இந்த விதி வந்து நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிடுறோம். அடுத்து மூணாவது செட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்து மூணாவது செட்டு பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ஏவோட அணி, இது பியோட அணி, ரெண்டுக்கும் மைனஸ் எடுக்கிறோம் இடையில் சரிங்களா. அப்போ ஒன் மைனஸ் ஃபோர், டூ மைனஸ் ஜீரோ, ஒன் மைனஸ் ஒன், த்ரீ மைனஸ் ஃபைவ். இப்போ பெரிய எண்ணோட குறியை போட்டுருங்க. நாலில் ஒன்றை கழிச்சிட்டிங்கன்னா மூணு, இங்கே ரெண்டுன்னு கிடைக்கும், ஜீரோ மைனஸ் டூ. இப்போ இங்கே என்ன ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். டிரான்ஸ்போஸ் எடுக்கிறப்ப நம்ம இங்கே என்ன பண்ணோம், நிறைய நிரலாக மாற்றணும். இப்போ மைனஸ் மூணு ரெண்டுனா மைனஸ் மூணு ரெண்டு இப்படி போடுங்க, ஜீரோ மைனஸ் ரெண்டு இங்கே நிறையா இருக்குது நிரலாக போடுங்க. இது வந்து சமன்பாடு ஒன். அடுத்து ஏ அணி கொடுத்துருக்காங்க, கணக்கில் கொடுக்கப்பட்டது தான். பி அணியும் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும்னா ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் வேணும். அதுக்காக வேண்டி ஏ அணியை தனியாக எழுதிக்கிங்க, பி அணியை எழுதிக்கிங்க. ஏ டினா ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நிறைய நிரலாக மாற்றணும். இங்கே ஒன் டூன்னு நிறையில் கொடுத்துருக்காங்க. இப்படி நிறையில் இருக்கிறத இப்படி நிற்க வச்சுருங்க, ஒன் த்ரீயை இப்படி வச்சுருங்க. ஏன்னா இங்கே டிரான்ஸ்போஸுங்கிறப்ப மாற்றிக்கிறோம். இங்கே பி டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறப்ப இங்கே ஃபோர் ஜீரோ அப்படின் இருக்கிறத ஃபோர் ஜீரோன்னு இப்படி மாற்றிடுங்க. ஒன் ஃபைவை இந்த மாதிரி மாற்றிடுறோம். இப்போ ஏடி பிடி எழுதியாச்சுங்களா. இப்போ வந்து கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஆர்ஹெச்எஸில், அதாவது வலது பக்கம் ஏடி மைனஸ் பிடி. ஏடி என்ன கண்டுபிடிச்சிங்களோ அந்த விடையை அப்படியே போட்டுக்குங்க. மைனஸ் பிடி எழுதிக்கிறோம். இப்போ ஒன்று மைனஸ் நாலு, ஒன்று மைனஸ் ஒன்று, ரெண்டு மைனஸ் ஜீரோ, மூணு மைனஸ் ஐந்து, ரெண்டில் பெரிய எண்ணோட குறி மைனஸு, மைனஸ் மூணு, ஜீரோ ரெண்டு, பெரிய எண்ணோட குறியை போட்டு கழிச்சிருங்க. இப்போ ஒன்று மட்டும்
ரெண்டிலிருந்து ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் என நிரூபிக்கப்பட்டது. இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த இப்போ ஏழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணி கூட்டல் வந்துருச்சு, அணி கூட்டல் வந்துருச்சு, பெருக்கலும் வந்துருச்சு, கழித்தலும் வந்துருச்சு. நமக்கு வந்து என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். கூட்டல் கழித்தலுக்கு ஒரே வரிசை உடைய அணி, ஆனால் பெருக்கலுக்கு வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா போன வீடியோவில் ப்ராசஸ்ஸு, அதாவது மொதல் அணியோட நிரல் வந்து இரண்டாவது அணிக்கு நிறைக்கு சமமாக இருந்தால் தான் பெருக்க முடியும். அதை வந்து நல்லா கவனமாக பெருக்கல் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள்.